திறன் பயிற்சி பெறுவது இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளுக்கு பெரிதும் உதவும் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே கூறியுள்ளார். பிரதமரின் திறன் மேம்பாடு திட்டத்தின் மூன்றாவது கட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் பல்வேறு துறைகளில் திறன் பயிற்சி அளிப்பதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி பெறும் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 600 மாவட்டங்களில் இத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் 949 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் 800,000 இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 729 பயிற்சி நிலையங்கள் மற்றும் 200 ஐடிஐ நிறுவனங்களில் பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்ய இப்பயிற்சி பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு ஜூலை 15 தேதி திறன் மேம்பாட்டு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.